எங்கே இருக்கிறார் ஷேக் ஹசீனா? உலகம் முழுவதும் அதிகம் கண்காணிக்கப்பட்ட வங்கதேச ஹெலிகாப்டர். திங்கட்கிழமை ஷேக் ஹசீனா பயணித்த வங்கதேசத்தின் விமானப்படை ஹெலிகாப்டர் AJAX-1413 உலகம் முழுவதும் 29,000 மேற்பட்டவர்களால் கண்காணிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது, வங்கதேச பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த பின்னர் நாட்டை விட்டு வெளியேறி இந்தியாவுக்கு வந்திருக்கும் ஷேக் ஹசீனாவின் ஹெலிகாப்டர் உலக அளவில் அதிக அளவிலும் கண்காணிக்கப்பட்டுள்ளது. ஃப்ளைட் ரேடர் 24 வலைதளத்தில் பயணர்கள் உலகெங்கும் உள்ள எந்த விமானத்தையும் நொடிக்கு கண்காணிக்க முடியும். இந்த நிலைமையில்தான் திங்கட்கிழமை ஷேக் ஹசீனா பயணித்த வங்கதேசத்தின் விமானப்படையின் C-130 போக்குவரத்து ஹெலிகாப்டர் AJAX-1413 உலகம் முழுவதும் 29,000 மேற்பட்டவர்களால் கண்காணிக்கப்பட்டுள்ளது. மாலை 4:30 மணி அளவில் ஹெலிகாப்டர் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசிக்கு அருகில் இருந்தது. மாலை 6:30 மணி அளவில் காசியாபாத்தின் ஹிண்டன் விமான தளத்தை அடைந்தது. அங்கிருந்து ஷேக் ஹசீனா தலைநகர் டெல்லிக்கு பாதுகாப்பான இடத்திற்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கிருந்து அவர் லண்டன் செல்ல உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஹசீனா எப்போது இந்தியாவிலிருந்து வெளியேறுவார் என்ற தகவல் ஏதும் இல்லை. ஆனால் அதற்கு முன்பு அவர் இன்று இந்திய உயர் அதிகாரிகளை சந்திப்பார் என்றும் சொல்லப்படுகிறது. லண்டன் செல்வதற்காக ஹசீனா இங்கிலாந்தில் புகலிடம் கோரி இருப்பதாகவும், இங்கிலாந்து குடியுரிமை பெற்றுள்ள அவரது சகோதரி ரெஹனாவும் அவருடன் செல்வதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதுவரை ஹசீனா இந்தியாவில் இருப்பார். ஹசீனாவுக்கு அரசியல் புகலிடம் வழங்குவது தொடர்பாக இங்கிலாந்திடம் இருந்து இதுவரை எந்த உறுதியான பதிலும் வரவில்லை. 76 ஹசீனா நாடு முழுவதும் இடஒதுக்கீடுக்கு எதிராக எழுந்த போராட்டங்களை தொடர்ந்து தனது பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். திங்கட்கிழமை பிரதமரின் மாளிகையை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டனர். நாடாளுமன்ற வளாகத்திற்குள் சென்று போராட்டக்காரர்கள் வங்கதேசத்தின் தந்தை ஷேக் முஜிபர் ரஹ்மானின் சிலையும் தாக்கி உடைத்துள்ளனர். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.